வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீசன் அப்டேட். அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ரிசல்ட் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மேலும் ஜாப் மற்றும் எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஒவ்வொன்று உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஃபைனல் செமஸ்டர், அதாவது ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா பேத்துக்கு வந்து WH1 அதே மாதிரி WRE எக்ஸாம். ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸில் வந்து வந்திருந்தவங்களுக்கு என்ன பண்ணணும் அடுத்து அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் நிறையா பேத்துக்கு WH1 அப்படின்னு இருந்தது, அதாவது வித் ஹெல்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வித் ஹெல்டில் வந்து சில பேத்துக்கு வந்து இப்போ வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய வீடியோஸை வந்து செக் பண்ணதில் அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அவங்களுடைய ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரிமைனிங் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களுடைய வீடியோஸை வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஜெனூனாக இருந்தாங்க அப்படின்னா உடனே பப்ளிஷ் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெயில் சென்ட் பண்ணுறதுல கூடவே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு என்ன நடந்தது அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே சமயம் வந்து அவங்க அந்த மெயிலே வந்து ஆன்லைனில் வந்து ஒரு டைமிங் கொடுத்து அந்த ஆன்லைன் டைமிங்கில் வந்து நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங், அதாவது வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த சைடு அண்ணா யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. இந்த சைடு நம்ம வந்து அவங்களுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா அவங்க வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உண்மையிலுமே வந்து நம்ம எந்த இதுவுமே ப்ராப்ளமே பண்ணல, மிஸ்டேக்காக வந்து ரிசல்ட் வந்து வராமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வந்துடும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இதில் உண்மையிலும் ஆல் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த யூனிவர்சிட்டி நாம்ஸ் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீ எக்ஸாம் வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லை அப்படின்னா ஃபைன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது இந்த WRE எக்ஸாம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு, ஸோ அந்த ரீ எக்ஸாம் ஷெடியூல் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வித்தின் தி வீக்கில் வந்து ரீ எக்ஸாம் ஷெடியூல் போட்டுட்டு அந்த ஷெடியூல் படி அவங்க வந்து எக்ஸாம் எழுதுறது மாதிரி இருக்கும். WRE எக்ஸாம் அப்படின்னு வந்தவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இப்போ வந்து திருப்பி ரீ எக்ஸாம் ஷெடியூல் கொடுப்பாங்க, அந்த ஷெடியூல் படி நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா போதும், ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும். அதே மாதிரி இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 மார்க்ஸுக்கு வந்து மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத எதுவுமே சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆல் பாஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம எக்ஸாம் வந்து ப்ராப்பராக எழுதுனாவே போதும், அட்டன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடுவோம். மேலும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஜாப் மற்றும் எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட்